மாத்தி யோசிச்சேங்க. விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்திடவும் தங்களுக்கு தேவையான இடுபொருட்களை குறைந்த விலையில் பெற்றிடவும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சிவசக்தி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் பற்றி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுகா குணமங்கலம் கிராம உழவர் மன்ற தலைவர் ஏ. ரமேஷ் அவர்கள் தரும் செய்திகள். ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நபார்டோட சேர்ந்த உழவர் மன்றம் அப்படிங்கிறத ஆரம்பித்து அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய புதிய விஷயங்களையும் கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நபார்டோட சேர்ந்த உழவர் மன்றம் ஆரம்பித்தோம். அந்த உழவர் மன்றம் மூலமாக மற்ற துறைகளோட தொடர்பு கிடச்சிது. அந்த அடிப்படையில் உத்தாசலம் வேளாண் அறிவியல் நிலையம் வந்து தொடர்பு கிடச்சிது. அவங்களோட நாங்கள் வந்து நிறைய தொழில்நுட்ப உதவிகளை பகிர்ந்துக்கிட்டோம். அவங்கள்ட்ட நிறைய ட்ரைனிங் டெக்னாலஜிஸ் நிறைய அட்டன் பண்ணி இது பண்ணோம். அந்த அடிப்படையில் 2009 வந்து விதை தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அது ஒரு 10 நாள் பயிற்சி. அந்த பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் சார் நம்ம ஏன் வந்து அப்படியே உற்பத்தி பண்ணுறதை அப்படியே விற்பனை பண்ணுறதை விட விதையாக மாற்றி விற்பனை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் 2009 பயிற்சிக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணோம். இதுக்கு வந்து என்ஏடிபியில் மானியத்தோட கூடிய இந்த விதை சுத்திகரிப்பு இயந்திரம் வந்து அரசாங்கம் வழங்குச்சு. 50% மானியத்தோடு இந்த விதை சுத்திகரிப்பு இயந்திரம் நாங்கள் வாங்கினோம். 2010 நிறைவி அதுலேருந்து இப்போ ஒரு 10 வருஷமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எனக்கு வந்து சொந்தமாக 6 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மேஜரான ஒரு கிராப் என்னென்னா அது நெல் மட்டும்தான். ஏன்னா எல்லாம் கழிப்பு சார்ந்த மாதிரியான ஒரு பூமிங்கிறதுனால நெல் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. இப்போ தான் ஒரு அதை கொஞ்சம் மாற்றணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து சம்மங்கி பண்ணிகிட்ருக்கோம். 1 ஏக்கர் சம்மங்கி பயிர் வச்சுட்ருக்கேன். அப்புறம் இந்த விதை உற்பத்திக்கு வரும்பொழுது நாங்கள் நெல் நிறைய பண்ணுறோமே, அந்த நெல்லை நம்ம எப்படி மாற்றி வைக்கலான்னு சொல்லி இது பண்ணும்பொழுது தான் நாங்கள் வந்து விதைக்கு வந்ததுனால இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஃபார்மரை வந்து மோட்டிவேட் பண்ணி அதன் மூலமாக விதை உற்பத்தி பண்ணி விதையாக விற்பனை பண்ணலான்ற ஒரு கான்செப்டுக்கு வந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 150 டன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டு ஒன்றுக்கு 150 டன் பண்ணுறோம். நாங்கள் வந்து டைரெக்டாக டீலர் இங்கே விவசாயிகள்கிட்ட வாங்கி ப்ராசஸை சுத்திகரிப்பு பண்ணி டீலருக்கு விற்றுட்ருக்கோம். இதில் 1 வருஷத்துக்கு 150 டன் நாங்கள் பண்ணும்போது ஒரு டன்னுக்கு வந்து எல்லா செலவும் போக 4000 ரூபா கிடைக்கும். 1 கிலோவுக்கு 4 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும், 4000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இது 10 வருஷமாக அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் இதில் வந்து இன்னும் மாற்று மற்ற விதைகளையும் பண்ணணுன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அந்த கான்செப்டுக்கிட்ட வரல. உளுந்து பண்ணிகிட்ருக்கோம். உளுந்து, பயிர், நெல் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இனிமேல் எள், மணிலா அந்த மாதிரி காய்கறி இந்த மாதிரியான கிராப்பும் கொண்டு வரணுன்ட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதுக்கிட்ட வரல. அப்படியே இங்கே வந்து 2 போகம், குருவை ஒன்று சம்பா ஒன்று, 2 போகம் பண்ணுறோம். நாங்கள் வந்து குருவையில் வந்து 4 வெரைட்டி பண்ணுறோம். ஏடிட் 43, ஏடிட் 45, ஏடிட் 37, ஏஎஸ்டி 16, 4 ரகம் பண்ணுறோம். சம்பாவில் வந்து சியா தௌசண்ட் என்ற ரகம், சியா தௌசண்ட் சப் 1, இம்ப்ரூவ்டு ஒயிட் பொன்னி, ஏடிட்டி 39, ஏடிட்டி 38, இந்த ரகம்லாம் நாங்கள் வந்து குருவையிலையும் சம்பாவிலையும் அந்தந்த காலத்து மாதிரி பண்ணுறோம். ஆனால் மூமெண்ட் வந்து எப்போ எங்கே அதிகமாக இருக்கோ அதுக்கு மாதிரி அந்த வெரைட்டியை வந்து கூட குறைய நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம். கொள்முதல் பண்ணி அதன் மூலமாக விற்பனையை இது பண்ணிக்கிறோம். இந்த விதை சுத்திகரிப்பு இயந்திரத்தில் வந்து 5 ஒரு பியூர் சீடு சுத்தமான விதை ஒரு பக்கம் வரும், மீதி 5 விதமாக அதுலேருந்து பிரித்து பாகுபாடாக வருது. அதில் வந்து முதல் ஃபஸ்ட்டு இருக்கிற இதுலேருந்து வெளில வர்றது வந்து பெரிய அளவில் இருக்கிற கல் கட்டி அந்த நெல்லில் கலந்து வர குச்சி மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து முதல் இதில் வந்துடும். ரெண்டாவதில் வந்து பதராக இருக்கிறதும் அதை விட அதில் தூசாக இருக்கிறதும் அதில் வந்துடும், வைக்கல் மாதிரி இருக்கிறதும் வந்துடும். அதுக்கு அடுத்ததில் வந்து அரை நெல் வெயிட் இல்லாத நெல் இந்த மாதிரி இருக்கிறது பூரா அதுக்கு அடுத்த இதில் வரும். அதுக்கு அடுத்ததில் வந்து அன்இவன் சைஸு, அந்த நம்ம என்ன வெரைட்டி போடுறோமோ அதில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த வெரைட்டியை விட அளவு கம்மியாக இருக்கிற ரகம் வந்து அதுக்கு அடுத்ததில் வரும்.
அதுக்கு அடுத்ததில் வந்து அதை விட பெருசு நம்ம எந்த ரகம் போடுறோமோ அதை விட பெரிய ரகமாக இருக்கிறது அதுக்கு அடுத்ததில் வரும். இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டும் பியூர் சீடு. ஒன்று ப்ளோயர் வச்சு வெளில எடுப்பாங்க, அதில் வந்து டஸ்ட்டு பூரா மண் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி சுத்தமான டஸ்ட்டாக இருக்கிறது பூரா வெளில இந்த குடோனுக்கு வெளிப்பக்கம் போயிடும். இது இந்த மிஷினோட இது. இதில் வந்து மொத்தம் மூணு ஆறு ஒன்று ஏழு சலடைங்க இருக்குது. ஒரு சலடை வந்து அந்த முதல் சலடையிலேருந்து வர்றது தான் வந்து அந்த பெரிய கட்டிகளும் குச்சி குச்சாக இருக்கிறது தான் வரும். அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது லேயர் வந்து மூணு சலடை இருக்கும். அந்த மூணு சலடையில் வந்து மூணும் ஒரே லேயராக வரும். அதில் வந்து அன்இவன் சைஸாக இருக்கிறது பூரா வெளில வந்துடும். பெரிய சைஸாக இருக்கிறது பூரா நம்ம என்ன ரகமோ அந்த ரகத்தை விட பெரிய சைஸாக இருக்கிறது பூரா அதெல்லாம் வெளில வந்துடும். அதுக்கு அடுத்தது கீழே மூணு லேயர் சலடை இருக்கும். அந்த சலடையில் வந்து கீழே இறங்கிறது பூராவும் அந்த அளவு கம்மியானது இறங்கும். அளவு கம்மியானது இறங்கி அது வழியாக கீழே போயிடும். அந்த சலடையில் இருக்கிறதுல வர்றது பூராமல் பியூர் சீடாக வெளில வந்துடும். இந்த மூணு லேயர் சலடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ப்ளோயர் மூலமாக அந்த நம்ம கொட்டுற நெல் இந்த எலிவேட்டர் மூலமாக மேலே ஏற்றுறோம். நம்ம ஏற்றி அந்த ட்ரம்லேருந்து கீழே கொட்டும்பொழுது ப்ளோயர் மூலமாக காற்றால் அதை இது பண்ணும்பொழுது இழுக்கும்போது அதில் அது மூலமாக தான் அந்த டஸ்ட்டு பிரிஞ்சு வெளில போகும். அந்த பதர் பிரிஞ்சு தனியாக வெளில வரும். அந்த அரக்கருக்கா கருக்கா அந்த மாதிரி இருக்கிறது தனியாக பிரிஞ்சு வரும். அது ப்ளோயர் மூலமாக பிரிக்கிறது. சலடை மூலமாக மூணு பார்ட்டு பிரியும். ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்ட்டு பிரியும். ப்ளோயர் மூலமாக ரெண்டு ஒன்று மூணு பார்ட்டு பிரியும். இதுதான் இந்த மிஷினோட இந்த மிஷின் ஃபங்க்ஷன். இப்படி தான் நாங்கள் 2006 உழவர் மன்றம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரையிலும் வந்து புதிய தொழில்நுட்பங்களை வந்து உத்தாசலாம் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைய பயிற்சிகள் போவோம். அவங்க மூலமாக கண்டனூர் சுற்றுலா போவோம். நிறைய அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இந்த விதை சுத்திகரிப்பு மூலமாக நாங்கள் அமைச்சோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சம்மங்கி பயிர் வைக்கிறதுக்கும் போனோம். அந்த ஒரு ஆண்டு வந்து விரிவாக்க சுற்றுலா அழைச்சிட்டு போகும்போது, கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போகும்பொழுது அங்கே அந்த சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டை பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் ஏன் நம்மளும் வந்து இந்த ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் பூ வருமோ அதை இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஏற்பாட்டின் பேரில் தான் நாங்கள் வந்து பூ போடுறதுக்கு அதுக்கப்புறம் தான் ஏற்பாடு நடந்த பண்ணோம். அது மூலமாக அதை ஒரு கடலூர் மாவட்ட மலர் மற்றும் காய்கறி உற்பத்தியாளர் நலச்சங்கம்னு கூட பதிவு பண்ணியிருந்தோம். அதன் பிறகு அதுலேருந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனியாக கூட மாற்றிட்டோம். இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாமே வந்து ஒரு தொழில்நுட்ப உதவியும் ஆலோசனையும் கருத்தாக்கமும் இது எல்லாமே வந்து உத்தாசன வேளாண் அறிவியல் நிலையம் தான். இது இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. இங்கேயே கூட வந்து நர்சரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த மதிப்பு கூட்டும் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வில்லேஜுக்கு கூட வந்து எங்கள் கிராமத்தையே கூட வந்து நர்சரி வெஜிடபிள்ஸ் நர்சரி ட்ரைனிங்கும் இந்த சிறுதானியத்துலேருந்து மதிப்பு கூட்டும் இதை தயார் பண்ணுறதுக்கும் அதன் பிறகு சக்கரை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் கூட இங்கே வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே எங்கள் வில்லேஜுக்கே வந்து கூட கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நாங்கள் எந்த ஒரு பயிற்சி அது இருக்குன்னு சொன்னால் உடனே தகவல் சொல்லுவாங்க. எங்களுக்கு எது தேவையோ தேவையான பயிற்சியில் நாங்கள் போய் கலந்துப்போம். இது இல்லாத வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாக நடக்குதுன்னா கூட எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, போயிடுவோம். அப்புறம் அந்த அறிவியல் ஆலோசனை குழு கூட்டம்லாம் கூட நடக்கும் கேவிக்கையில், அதுக்கெல்லாம் கூட அழைப்பு வரும், போய் கலந்துப்போம். மேலும் விவரங்கள் பெற ஏ ரமேஷ் அவர்களை 0994251 5469 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.